அனைவருக்கும் வணக்கம். பெண் தெய்வ வழிபாடு என்பது பழங்காலம் தொட்டு நமது நாட்டில் பரவலாக இருந்து வருது. அதிலும் குறிப்பாக சக்தி வழிபாடு பெரும்பாலான மக்களால் பின்பற்றப்படும் ஒரு தொன்மையான வழிபாட்டு முறை. தற்காலத்தில் பலரும் விரும்பி வழிபடும் தெய்வமாக தான் வாராகி அம்மன் திகழ்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். வாராகி அம்மனை எப்படி வழிபட வேண்டும், வீட்டில் வைத்து வழிபடுவதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும், அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாராகி அம்மனை உண்மையாக மனமுருகி வழிபாடு செய்து வந்தால் நம்முடைய குடும்பம் செல்வ செழிப்போடு சீரும் சிறப்புமாக பல தலைமுறைகளுக்கு தலை தோங்கும் அப்படின்னு சொல்லலாம். அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நம்முடைய குடும்பம் மட்டுமல்ல, நமக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய தலைமுறைகளுக்கும் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, அவர்களுக்கு வறுமை இருக்கக்கூடாது. வாழ்க்கையை அவர்கள் நல்லபடியாக வாழ வேண்டும் என்றால் வாராகி அம்மனை வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லது. வாராகி அம்மனை செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, அமாவாசை தினம், பௌர்ணமி தினம், பஞ்சமி திதி இந்த நாட்களில் வழிபாடு செய்வது சிறப்பு பெற்ற ஒன்றாக சொல்லப்படுது. அதை தவிர்த்து உங்களால் வேறு எந்த கிழமையிலும் வழிபாடு வைக்க முடியும் என்றாலும் வழிபாடு செய்யலாம். அதில் எந்த ஒரு தவறும் கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுடைய வீட்டில் வாராகி அம்மன் திருவுருவ படத்தை வைத்து வழிபாடு செய்வதில் தவறு கிடையாது. நிறைய பேருக்கு பயம் இருக்கும், வாராகி அம்மன் திருவுருவ படமாக வீட்டில் வைத்து வழிபடலாமா என்று. உங்களுக்கு மனதில் ஏதேனும் பயம் இருந்தால் அந்த படத்தை வீட்டில் வைத்து கொள்ள வேண்டாம். நீங்கள் ஏற்றக்கூடிய தீப ஒளி வாராகி அம்மனை நினைத்து தரிசனம் செய்யுங்கள். ஒரு வெள்ளிக்கிழமையிலோ செவ்வாய்க்கிழமைகளிலோ அல்லது பௌர்ணமி நாட்களிலோ அமாவாசை நாட்களிலோ ஒரு சிறிய கிண்ணத்தில் பனை வெள்ளம் வைக்க வேண்டும். பனை வெள்ளத்தை பூஜை அறையில் வைத்துவிட்டு வாராகி அம்மனுக்கு நிவேதனம் செய்ய வேண்டும். வீட்டில் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு வழிபட்டு பாருங்கள், உங்களுக்கு நல்லது நடக்கும். பனை வெள்ளத்தை நிவேதனமாக வைத்து விடுங்கள். தீபத்தின் முன் அமர்ந்து வாராகி அம்மனை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். வாராகி அம்மனின் மந்திரங்கள் தெரிந்தால் உச்சரிக்கலாம், இல்லை என்றால் ஓம் வாராகி தேவியே துணை என மந்திரத்தை உச்சரித்துவிட்டு எனக்கு இருக்கும் கஷ்டங்கள், எதிரி தொல்லை, கடன் தொல்லை, பணப்பிரச்சினை அனைத்து பிரச்சனைகளும் தீர்வு கொடுக்க வேண்டும். என்னுடைய குடும்பம் 7 ஜென்மத்துக்கு சந்தோஷமாக வறுமை இல்லாமல் தலை தோங்க வேண்டும் என்று வேண்டுதலை வைக்க வேண்டும். வேண்டுதல் முடிந்தவுடன் நிவேதனமாக வைத்த வெள்ளத்தை கொண்டு போய் எறும்பு புற்றுக்கு இருக்கக்கூடிய இடத்தின் அடியில் வைத்து விடுங்கள். நீங்கள் வைத்த வெள்ளத்தை எறும்பு எடுத்து செல்லும் போது உங்களை மனதார வாழ்த்தும். அப்பொழுது நீங்கள் செய்த பாவத்திற்கான பிரார்த்தனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இத்தோடு மட்டுமல்லாமல் அந்த எறும்பு நீங்கள் வைத்த வெள்ளத்தை 2.5 ஆண்டுகளுக்கு சேகரித்து வைத்துக்கொள்ளும். சேகரித்து வைத்த உணவுப் பொருட்களை ஒவ்வொரு முறை எறும்புகள் சாப்பிடும்போது உங்களுடைய கர்ம வினைகள் குறைக்கப்படும். குறிப்பாக சனி பகவானால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரே ஒரு நாள் மட்டும் இந்த பரிகாரத்தை செய்துவிட்டு அப்படியே விட்டுவிட வேண்டாம். வாரத்தில் ஒரு நாளோ அல்லது 2 நாட்களோ உங்களுடைய வீட்டில் வாராகி அம்மனை நினைத்து வழிபாடு செய்யும் பழக்கத்தை கொண்டு வாருங்கள். அதன் பின்பு உங்களுடைய வீட்டில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை உங்களால் சீக்கிரத்தில் உணர முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. கஷ்டங்களுக்கு படிப்படியாக விமர்சனம் கிடைக்க தொடங்கும். நீங்கள் நம்ப முடியாத அளவிற்கு உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பு அதிகரிக்கும், நிம்மதியை ஊற்றெடுக்கும். கஷ்டங்கள் நிறைந்த வீட்டில் வாராகி அம்மன் கால் எடுத்து வைத்துவிட்டால் அன்று முதல் அந்த வீட்டில் கஷ்டம் வெளியேறிவிடும். நம்பிக்கையோடு வாராகி அம்மன் பாதங்களை பற்றி கொள்ளுங்கள், உங்களுக்கு நல்லதே நடக்கும். இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு வாராகி அம்மனின் அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. வாராகி அம்மன் காற்று பண்ணின் தலையும் ஒரு பெண் உடலும் வடிவம் கொண்டமாக பெண் தெய்வம். இந்த வாராகி அம்மன் என்பவர் கருப்பு நிற உடை அணிந்து சிம்ம வாகனத்தில் விற்றிருப்பவராக சித்தரிக்கப்படுறாங்க. இவருக்கு மட்டும் 8 திருக்கரங்கள் உண்டு. அவற்றில் ஒரு கரத்தில் ஏற்கலப்பை, கையில் ஒரு சூலம், ஒரு கையில் ஸ்ரீசக்கரம், ஒரு கையில் கதாயு, ஒரு கையில் சங்கு, ஒரு கையில் அங்குசம், மற்ற இரு கரங்களிலுமே அபயம் மற்றும் வரதம் முத்திரையுடன் காட்சி தராங்க அப்படின்னே சொல்லப்படுது. தாந்திரீக வழிபாட்டு முறைகளில் வாராகி அம்மன் முக்கிய தெய்வமாக வழிபடப்படுறாங்க. வாராகி அம்மன் வழிபாடு என்பது பழங்காலம் தொட்டு பாரத நாட்டில் இருந்து வருவதாக வரலாற்று ஆய்வுகள் குறிப்பிடப்படுது. தமிழகத்து ஆண்ட சோழ அரசு பரம்பரையின் வெற்றியின் தெய்வமாக வாராகி அம்மன் வழிபட்டு வராங்க. ராஜராஜ சோழன் தான் கட்ட விரும்பிய பெருவுடையார் கோவிலுக்கான தகுந்த இடத்தை வாராகி அம்மனே காட்டுப்பன்றியின் வடிவத்தில் வந்து காட்டியதாகவும்,
அதன்படியே அவ்விடத்தில் ராஜராஜ சோழன் திருவுடையார் கோவிலை கட்டியதாகவும் அதற்கு காரணமாக இருந்த வாராகி அம்மனுக்கு கோவிலின் ஒரு பக்கத்தில் ராஜராஜ சோழன் தனி சன்னதி அமைச்சிருக்கிறதாகவும் வரலாற்று குறிப்புகளில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். சப்த கன்னிகளில் ஐந்தாவது தேவியாக இருப்பவர் தான் வாராகியம்மன். தீயவற்றை அழித்து தர்மத்தை நிலைநிறுத்தும் வாராகியம்மன் வழிபாடு செய்பவர்கள் வேண்டிக் கொண்டால் அனைத்தும் அம்பாள் அருள்வாள் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படிப்பட்ட வாராகியம்மனின் அருளை பெற்றுத்தரும் உம் சக்தி வாய்ந்த மந்திரத்தை நம்ம சொன்னால் கட்டாயம் நமக்கு வாராகியம்மனின் அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு சிலருக்கு அவர்கள் உறங்குகின்ற பொழுது வாராகியம்மன் கனவில் தோன்றி இருப்பார்கள். அப்படி வாராகியம்மன் கனவில் காண்பதால் கனவு காணும் நபருக்கு வாழ்க்கையில் தீர்க்க முடியாத பல கஷ்டங்கள் இருப்பதாகும். அந்த கஷ்டங்கள் அனைத்தும் மிக விரைவிலேயே தீரப்போகிறது என்பதும் இந்த கனவு குறிக்கிறதாக ஆன்மீக பெரியோர்களால் குறிப்பிடப்படுது. மேலும் அவர்கள் தற்போது வாழ்கின்ற வாழ்க்கையில் இருந்து மேலான நிலைக்கு கூடிய விரைவில் வருவாங்க என்பதும் அந்த கனவு உணர்த்தக்கூடியதாக இருக்கக்கூடும் என்று பெரியோர்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு மாதமும் வருகின்ற வளர்ப்பிறை மற்றும் தேய்பிறை பஞ்சமி திதிகள் வாராகியம்மன் வழிபாட்டுக்குரிய சிறந்த நாட்களாக இருக்குது அப்படின்னே சொல்லப்படுது. அத்தோடு புரட்டாசி மாதம் வருகின்ற நவராத்திரி நாட்களில் ஐந்தாவது தினம் வாராகி அம்மனுக்குரிய தினமாக இருக்குது. மேலும் ஒவ்வொரு மாதமும் வருகின்ற அஷ்டமி பௌர்ணமி திதிகள் வாராகி அம்மன் வழிபாடு செய்வதற்குரிய சிறந்த தினமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். வாராகி அம்மன் சக்தி வடிவானவர். தாந்திரீக வழிபாட்டு முறைகளில் முக்கிய பெண் தெய்வமாக வாராகி அம்மன் திகழ்கிறாங்க. தீயவற்று அளிக்கும் உக்ர தெய்வமாகிய வாராகியம்மன் இருப்பதால் பொதுவாக திருமணமாகாதவர்களுக்கும் திருவ வாழ்க்கை மேற்கொண்டவர்களுக்கும் வாராகியம்மன் உபவாசனை வழிபாடாக மேற்கொள்ளப்படுது. எனவே இத்தகையவர்களை தங்களின் வீட்டில் வைத்து வழிபாடு செய்து வந்தாலோ அல்லது அம்மன் சிலையை படத்தை வீட்டில் முறைப்படி பூஜை செய்தாலோ அம்மனின் அருள் மற்றும் கட்டாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. வாராகியம்மன் சக்தி வடிவானவர் என்பதால் குடும்ப வாழ்க்கை சூழ்நிலையில் இருப்பவர்கள் தங்களால் ஒருமுறை தவறாமல் வாராகியம்மனுக்குரிய பூஜைகள் மற்றும் வழிபாடுகளை உடல் மனம் சக்தியோடு முறைப்படி செய்ய வேண்டும் என்றால் மட்டுமே வாராகி அம்பாள் படம் வைத்து வழிபாடு மேற்கொள்ள வேண்டும். வாராகி அம்மனுக்கு இரவு பூஜை பன்மடங்கு பலன்களை தருகிறது. சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகும் சூரிய உதயத்திற்கும் முன்பும் அவளை வழிபாடு செய்ய வேண்டும். தேவிக்கு தீபத்தை வடக்கு நோக்கி ஏற்றி மண் வீசும் தூபத்தை காமிக்க வேண்டும். வேக வைத்த உருளைக்கிழங்கு, உளுத்தம்பருப்பு, மாதுளை பழம், புளிசாதம், எலுமிச்சை சாதம் ஆகியவற்றை வாராகி தேவிக்கு உகந்த பிரசாதமாக இருக்கு. வாராகி மந்திரங்கள் 3, 21, 108 முறை உச்சரிக்க வேண்டும். மந்திரங்களை எண்ணி வைக்க ஜபமாலைகளை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் பூஜை முடிந்ததும் தீப ஆராதனை செய்ய வேண்டும். 48 நாட்கள் வாராகியை வழிபடுவது மிகவும் சக்தி வாய்ந்த ஒன்று அப்படின்னே சொல்லப்படுது. இவ்வாறு செய்வதன் மூலம் தேவியின் ஆசீர்வாதம் உங்கள் மீது பொழியும் மற்றும் உங்களது ஆசைகள் நிறைவேறும். சனியின் தொல்லையை அனுபவிக்கக்கூடியவர்களாக இருந்தால் செவ்வாய், வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் தீபம் ஏற்றி வாராகி அம்மனை வழிபட வேண்டும். அவ்வாறு செய்வதால் சனியால் ஏற்படும் துன்பங்கள் நீங்கும். அது தவிர பஞ்சமி, பௌர்ணமி, அமாவாசை போன்ற நாட்களில் வழிபட்டால் சிறப்பான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.